यजाननम भूतगणाधिशेवितं कपित्तजं भूतपरक्षारभक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मूषिकवाहनमोदहस्तश्यामलकर्णविलम्बिररुद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷேல். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதை தவிர பார்த்துட்டேன்னா, நம்ம ஆன்லைனில் ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். சார், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பல வருஷங்களாக உத்தியோகத்தில் உபாதைகள் இருந்தது. நீங்கள் வந்து இந்த அம்பாலை வேண்ட சொல்லியிருந்தேல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு உடல் ரீதியாகவும் உபாதைகள் இருந்தது. நான் எப்போவுமே வெத்தலை பார்க்கல, மஞ்சக்கிழங்கு வச்சு சுவாமிகிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே வேண்டி அதை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசினிகளுக்கு எப்போவுமே கொடுக்குற வழக்கம் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், அவருக்கு ஆரோக்கியம் பெருகிச்சு. அதுக்கப்புறம் ராஜயோகியின் மகங்கிற மந்திரமும் பிள்ளையாருக்கு அந்த அரச இலையில் விளக்கு போடுற வழக்கத்தையும் நான் எடுத்துட்டேன். உண்மையாகவே பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சது, எங்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி ஜெயா விஜயா அப்படிங்கிற அந்த திருப்பதி சுவாமியில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் அவங்கள வேண்டின்னேன், அதுவும் எங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சது. சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர், ஏராளமான பேர் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறோம். சரி, இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய 26/5/2021, நம்ம எத்தனையோ விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். இதிலிருந்து இறைவன் இயல்பான தன்மையை நமக்கு கொடுப்பதற்காக, லோகக்ஷேமத்திற்காக நமக்கு தெரிஞ்சது திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணைன்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணினோம்னா வெற்றி உண்டுன்னு சொல்லுவான். துர்கா சப்தசதி பாராயணம், போன வாட்டி ஏராளமான பேர் இதே போன்று சொல்லி கலந்துட்டீங்க, பங்கெடுத்துக்கிட்டீங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க, அது மட்டும் இல்லாத திருமணம் வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்வயம் வரா பார்வதி பூஜை, இந்த பூஜையும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் இறைவனுடைய அனுகிரகத்தில் ஆன்மீகத்தன்மையோட நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் நம்ம வந்து சொல்லின்னு இருக்கோம். சார், இது தவிர நிறையா பேர் கேட்குறது உண்டு, தொழிலுக்காக ஏதாவது பூஜைனா சொல்லுங்கோ சார், நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியத்துக்காக சொல்லுங்கள் சார்னு. நீங்கள் இதை முழு டீட்டெயில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணுறோம். இதை தவிர நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் 7397394829க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் முழுமையான விளக்கங்கள் அந்த சார்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அதில் பங்கெடுத்துக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நம்ம வாஸ்து ரீதியாக எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் வீடு என்னமோ தெரில சார், என்னமோ அடைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டினுடைய படிக்கட்டுகள் ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேதுவுடைய தன்மைகள் கொண்டது. ஸோ வீட்டினுடைய படிக்கட்டுகளுக்கும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கதவு ஜன்னல்னால் அதன் மூலமாக நமக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும். அப்படி வந்துடுத்துன்னு சொன்னாலே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகள் நமக்கு போயிடும், நல்ல தன்மைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, எப்போவுமே வீட்டில் நம்ம சில விஷயங்களை கஷ்டத்தை பற்றி பேசலாம், பேசக்கூடாதுன்னு கிடையாது, கஷ்டமே பேசாத மனுஷர் பாலா, கஷ்டத்தை பற்றி பேசலாம், எப்பவுமே பேசின்னு இருக்கக்கூடாது. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அங்கே பேசணும். நிறைய திட்டின்ண்டே இருக்கிறது, சப்தத்தை வந்து அசப்தமாக எழுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்தம் வந்து நம்ம வந்து சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா ராகம் இருக்குது, அந்த ராகத்தையே அசப்தமாக நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குமா. அந்த மாதிரி வீட்டில் வந்து நல்ல குட் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிட்டாலே போதும், சூரிய வெளிச்சம் உள்ள வந்துட்டாலே போதும், அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்துக்குண்டான கேள்வி, அதற்குண்டான பதில், சரராசி என்னென்ன ராசின்னு கேட்டிருந்தேன். சரம் அப்படின்னா மூவபிள் ராசி, சரராசி வந்து மேஷம். அடுத்தது பார்த்துட்டேன்னா கடகம்,
அடுத்தது பார்த்துட்டா துலாம், அடுத்தது பார்த்துட்டா மகரம். இதெல்லாம் சரராசிங்க. சரம்னா மூவபிள்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்துலயே உட்கார மாட்டேங்கிற சார், இங்கே அங்கே இங்கே அங்கே நகர்ந்துட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது சரராசின்னு பேர். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, துலா ராசிக்கு உண்டான ரத்தினம் எது? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. இறைவனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு தங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் வைக்கும்போது அந்த கல்யாணத்துக்குண்டான வருமானங்கள் ரொம்ப 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 குறைவாக இருந்துருக்கு. அவங்க எப்போவுமே இந்த குரு வழிபாடு பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. சத்யசாய்பாபா வழிபாடு பண்ணுறதுல ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு தடவை என்கிட்ட வந்து ஹாரஸ்கோப் பார்க்குறாங்க. அப்படி ஹாரஸ்கோப் பார்த்து நான் சொல்கிறேன், மா கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமாக அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அவங்க சொல்கிறாங்க, சார் கல்யாணம் நடக்கும் சார், கல்யாணத்துக்குண்டான வருமானங்கள், அதாவது கல்யாணத்துக்குண்டான பணம் வேணுமே சார், அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் நான் வந்து தீர்க்கணுமே, நான் என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டுருக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் குருவை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுப்பார்னு சொல்கிறேன். அதே போன்ற உங்கள் குருவை வந்து மனசார வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட அந்த கோமதி சக்கரம் அந்த காயினை வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்களும் வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க எப்போவுமே அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக ஒரு இடத்துக்கு போகிற வழக்கங்கள் இருந்திருக்காங்க. அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக போகும்போது இந்த அம்மா உட்காந்து அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுன்றிருக்கா, தண்ணி விட்டு அழுதுன்றிருக்கா. அதாவது அந்த சத்யசாபா படம் வச்சு தண்ணி கண்ணில் தண்ணி விட்டு அழுதுன்றிருக்காராம். அந்த 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 பிரசாந்தி நிலையத்தில் ஒருத்தவங்க அப்படி வந்தவங்க கேட்டாங்களா, என்னம்மா பிரச்சனை, என்ன அழுதுன்றிருக்கல் அப்படின்னு சொன்னோடனே அவள் சொன்னாலாம், இல்லைங்க என் பொண்ணு கல்யாணம் இருக்குது, அதனால் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், என்னென்னு தெரியல, அதுக்குண்டான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தீர்க்க முடியலைங்களே அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்து நீங்கள் ஆஃபீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. காடை கொடுத்துருக்கா, உள்ளே போயிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா அவர் உங்களுடைய குருவுடைய படம், சத்யசாபாவோட படம். அப்படியே நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அந்த ஆஃபீஸில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கவரில் எடுத்து காசை கொடுத்து, இந்தாம்மா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி, அதாவது ஒரு வேஷ்டி புடவை திருமாங்கல்யத்தையும் கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சுக்கோங்க. இவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுது இப்படி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த கணக்கு போட்டு எவ்வளோன்னு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தேவை என்னென்னு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த தேவைக்குண்டான பணம் இதுக்குள்ளே இருக்கான். அந்த தேவை என்ன பணமோ அந்த பணம் இருக்குது. அவங்க போனோன்னு சொன்னாங்க, சப்போஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்து இங்கே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா அவ்வளவு கதறி எழுதி நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, சாட்டை ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க திருப்பியும் கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் குருவை நம்புங்க, குருவை நம்புங்கன்னு சொன்னீங்க, உண்மையாக நம்பினேன் சார், என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் எப்பவும் இந்த காரியத்தை வைக்கிறேன்னு சொல்லும்போது தாங்க நமக்கு துன்பம் வருது. எல்லாம் இறைவன் பார்த்துப்பாருன்னு நினச்சி பாருங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள்லேருந்து நமக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குது, அவர் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்வார். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதான விஷயங்கள் பார்த்தோம், இது நடந்த ஒரு விஷயம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 23/5/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 8:54 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு அஸ்த நட்சத்திர காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரம் வந்திருக்கு. இடம் வீடு அதே மாதிரி பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பரசுராம துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இந்த திதி ரொம்ப விசேஷகரமானது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதாவது பெருமாள் வந்து தசாவதாரம் புரிந்து லோகக்ஷேமத்திற்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் அவருடைய திரு அவதாரம் உதவிகரமாக இருந்திருக்கு. அதே போன்று எப்பப்பெல்லாம் துன்பங்கள் வந்தோ அந்த துன்பங்களுக்கு ஒரு மாற்றாக இறைவனுடைய ஜனனமும் இறைவனுடைய அனுகிரகமும் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம எப்பவுமே பக்தியை நம்புறவா, இறைவனை நம்புறவா, அதை மனதார வேண்டிப்போம், நிச்சயம் நல்ல பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, யதார்த்தமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியம் டக்குன்னு நடந்தோம், அப்பப்பா என்னடா அது இந்த காரியம் நடந்துருத்தேன்னு ஒரு சந்தோஷப்படுவதில் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சந்தோஷமான செய்திகளை சொல்லுவீங்க.
அதே சமயத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவளுக்கு உடல் உபாதைகள்னா அப்பப்போ அந்த விஷயங்கள் மனசில் போட்டு பயத்தை உண்டாக்கி கூடாதா இருந்துருக்கும். பயப்படவே வேண்டாம், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரிகாஷனாக இருந்துட்டால் போதும், மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பண வரவுகள் இவாட்டேருந்து எனக்கு வரணும், அவங்ககிட்டேருந்து எனக்கு வரணும்னு எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமண காரியங்கள்லாம் தட்டி போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள். கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணதுலேருந்து நான் தனியாக வரணும், தனியாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். கெமிக்கல் சம்மந்தமான ஃபேக்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, மருந்து சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக கார்பரேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயத்துலலாம் பார்த்துட்டேன்னா நம்ம நிறையா பேசி என்னத்தை சாதிச்சுருக்கோம், ஒன்றும் இல்லை. பேசாமல் நம்ம யோசித்து ஒவ்வொரு காரியத்தில் முடிவெடுப்போம், தீர்க்கமாக முடிவெடுப்போம். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பல பேர் யோசிக்கிற அளவுக்கு இருந்துருக்கேன், ஏன் இவங்க முந்தியெல்லாம் டக்கு டக்குன்னு பேசிடுவா, இப்போ பேசுறது இல்லையேன்னு. இதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு இருந்து யோசித்து செயல்படுவீங்க. புதிய தொழில் ஒன்று மனசில் தோணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அதுக்குண்டான முழு மூச்சில் ஈடுபடக்கூடியதாக இருந்துட்டு போய் பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கஷ்டப்பட்டிருந்த காலத்தை நினச்சும், இப்போ கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சும் அப்பப்போ சங்கடப்படாதீங்க, மாறுதல்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்த பயங்கள் இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்தால் வெற்றி கூறுவதாக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான யோசனை, அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயம், வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமான விஷயத்தை ரொம்ப போட்டு யோசிச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது யதார்த்த பயங்களை கொடுக்கும். அப்போ அந்த பயத்தை விட்டுவிட்டு தைரியமாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் யாராவது நம்மளை ஒன்று பேசிடப்படாது. ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது ரொம்ப பார்த்து 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 யோசித்து பேசுவீங்க. நம்ம இவ்வளோ பண்ணியும் இந்த நம்மளை திட்டுறாளே, நம்ம இப்படி சொல்கிறாளே அப்படிங்கிற சில யதார்த்த கோபங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். அதே மாதிரி ஒரு காரியத்துக்காக பத்து தடவை அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் உங்கள் காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நகர்தலும் நமக்காக இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்காகன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுவீங்க. நல்ல முன்னேற்றம், சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் குடும்ப சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். பணம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் இருந்து ரொம்ப நாளாக சேமித்த காசை நமக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவோ பெரியவங்களுக்காகவோ அதை எடுத்து செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். அவளுக்கு எதனா வாங்கி கொடுத்து அதை அவள் பயன்படுத்தும் போது ஒரு மன சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப அவசியமாக இருந்தது அப்படின்னா பிரயாணம் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டியது கிடையாது. மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அகாடமி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படியாக நகரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, நன்மை புரியக்கூடிய நல்ல நாள். காலை வேலைகளில் எந்த காரியமும் அப்படியே யோசிச்சுட்டுருப்பேன், எந்த காரியம் நடக்காது இருந்துருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், போஸ்டல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி கணினி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் நான் இந்த ஃபேக்ட்ரி எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கூடி வரும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா
அவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் வைராக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த வைராக்கியத்தோடு சேர்ந்து நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீருவீங்க. பொலிட்டிக்கலாக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயம் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் தோணி அதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க. மூத்த சகோதர சகோதரருக்கு சில உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். சில நேரம் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல சில விஷயங்கள் அவர்கள் தப்பாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதனால் தப்பு வந்தது, ஒருவேளை யதார்த்தமாகவோ இயல்பாகவோ இல்லை வேணும்ன்ட்டே ஆச்சா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. நிறைய காரியங்கள் நடக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயம் பேசுகிறது, சீமந்தம் சம்பந்தமாக பேசுகிறது, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக உட்கார்ந்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எல்லா காரியங்கள்லையும் பார்த்துட்டுனா பொருளாதாரம் மட்டும் விரயமாயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அது சரியாகும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நாலு பேர் உதவிகள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மகரராசி நண்பர்களே, பெரும் பெரும் முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போவீங்க. நல்ல காரியங்கள் நடக்கும், அதுக்குண்டான நல்ல பலன்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா தந்தையார் தாயார் வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்குவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டுனா செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஜுவல்லர்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரும். ரொம்ப தெரிந்த வாடிக்கையாளர், ரொம்ப தெரிந்தவங்களுக்கு உண்டான அவர்கள் கேட்ட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். சார், நான் நினச்சே பார்க்கல இன்றைக்கி இந்த வருமானம் எனக்கு கிடச்சதுன்னு சந்தோஷப்படுவீங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு சில முயற்சிகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பண்ணுவீங்க. இந்த காரியங்கள்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல பேர் கிடைக்குங்கிற மாதிரி அழகாக எடுத்து கோர்வையாக வச்சுட்டு இருப்பீங்க. அது அனைத்துலேயும் வெற்றி கொள்வீங்க, நல்ல பேரும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேனா யதார்த்தமாக நம்ம நல்லா வேலை செய்ய நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறவா அதுக்கு தகுந்தாப்பில் ஒத்துழைக்க மாட்டான். அதையும் தாண்டி உங்களுடைய முழு முயற்சியோடு ஒவ்வொரு காரியத்தை வெற்றிக்கொள்வேன். குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றி முழுமையாக சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, அப்பப்போ யதார்த்தமான சில விஷயங்கள் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு ஒரு யோசனை. ஆசைகள் மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். அந்த ஆசைகள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் நமக்கு நட்சத்திரமோ நாளோ சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் இல்லையா. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படி தான். பூரட்டாதி நட்சத்திரம் சிறப்பாக உண்டு, ரேவதி நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக உண்டு. பிறரை பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட சில நேரங்கள் தப்பாக போகலாம். உதவிகள் செய்யணும் போகக்கூடும்போது கூட அது தப்பாக அமையலாம். நம்ம நன்னா தான் சொல்லுவோம், அவளுக்கு தப்பாக புரியலாம். எதுலேயும் பொறுமையை கடைப்பிடிங்க. வெற்றிகள் உண்டு. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், நிச்சயம் பலம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, என்றைக்குமே மருந்து மருத்துவங்களுக்கு அதிபதியாகப்படவர் தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானை மனதார வேண்டவே விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து சின்ன சங்கு, இந்த சங்கு வச்சுட்டு
இந்த பூஜா சங்கன்னு சொல்லுவா இந்த பூஜா சங்க வெச்சு அதுல முழுக்க தீர்த்தத்தை போட்டுக்கோங்க ரெண்டு துளசியை போட்டுக்கோங்க அந்த சங்க மேல கையை வெச்சிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜெபிச்சு வீடு முழுக்க தெளிச்சுடும் தானம் ஜெபிச்சுக்கிறது தெளிச்சுக்கிறது அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த மந்திரம் என்ன அப்படினு பார்த்துட்டேல்னா ஓம் தன்வந்த்ரயே நமஹ ஓம் ஆயுர்வேதாதி தெய்வதாய நமஹ ஆயுர்வேதாதி தெய்வதாய நமஹ அடுத்தது சர்வரோக நிவர்த்திதாய நமஹ ஓம் தன்வந்த்ரயே நமஹ சர்வ ரோக நிவர்த்திதாய நமஹ இப்படி இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு 16 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை துளசி வைத்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறது அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் மருத்துவத்துக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவத்துக்கு உண்டான அதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா தன்வந்திரி பகவான் இந்த தன்வந்திரி பகவானை வீட்டில் தினம் 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 ஆராதிப்பது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நிறைய கோயிலில் பார்த்துட்டேன்னா மருந்தீஸ்வரர் சுவாமியினுடைய பெயர்கள்லேயே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி நமக்கு உண்டான உபாதைகளை போக்கக்கூடியவர் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த மருத்துவ சக்தி கொண்ட அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சார் சங்கு இல்லையே நான் என்ன பண்ணுறது பஞ்சபாத்திரத்தில் வச்சு பண்ணிக்கலாம் ஒருவேளை சங்கு வேணும்னு நினைக்கிறவா 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சபாத்திரத்தில் வச்சு இல்லைன்னா இந்த கிண்ணத்தில் வச்சு அழகாக இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி